ஸ்தலம் திருக்காராயில், காவிரி தென்கரை 119வது தலம், திருஞான சம்பந்தர் அருடைய 2ம் திருமுறை, பண் இந்தலம், ராகம் மாயா மாலவ கவுல, தாளம் ஆதி. கலையானே கலைமணி செம்போர் கையிலாய கலையானே கலைமலி செம்போர் கையிலாய மலையானே மலைபவர் மும்மதில் மாய்வித்த கலையானே கலைமலி செம்போர் கையிலாய மலையானே மலைபவர் மும்மதில் மாய்வித்த சிலையானே சீத்துகளும் திருக்காராயில் சிலையானே சீர்த்திகளும் திருக்காராயில் நிலையானே என்பவர் மேல்வினை நில்லாவே சிலையானே சீர்த்திகளும் திருக்காராயில் நிலையானே என்பவர் மேல்வினை நில்லாவே நில்லாவே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனலதா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருப்பது காவிரி தென்கரை 119வது தலம் திருக்காராயில் தலத்தை திருஞான சம்பந்தர் அருடைய பதிக பாடலோடு பார்க்கவிருக்கிறோம். தற்பொழுது வழங்கப்படுகிற பெயர் திருக்காரவாசல். தொடர்ந்து இன்று நாம் பார்க்க இருப்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அருள்மிகு தோணிபுரத்தீசன் திருவருளால் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் அருளாசியுடன் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்களின் 100வது விழா அக்டோபர் 7, 8, 9 மூன்று தேதிகளில் ராயப்பேட்டையில் உள்ள நலவாழ்வு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு வந்து மிகச்சிறப்பாக நடந்தேறியது. இந்த நிகழ்வில் நடைபெற்ற சில பகுதிகளை நாம் தொடர்ந்து ஒரு 4-5 நாட்கள் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இது வந்து பல்வேறு ஓதுவா மூர்த்திகள் நிறைய மகளிர் அணி மகளிரில் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அப்புறம் நிறைய ஓதுவா மூர்த்திகளுக்கு விருது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் பன்னிசை சம்பந்தமான திருமுறை சம்பந்தமான பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நடந்தேறியது. அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒரு 4-5 நாட்கள் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். முதலாவதாக இன்று நாம் பார்க்க இருப்பது சிவத்திரு திருமுறை இசைக்கலைமணி சிவத்திரு ராஜபதி ஓதுவா மூர்த்திகள் காஞ்சிபுரம் ஐயாவும், கலைமாமணி பன்னிசை பேரறிஞர் சிவத்திரு பழனி பா சண்முக சுந்தர தேசிக ஓதுவா மூர்த்திகள் ஐயா வந்து கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே ஆகுது. அவ்வளோ அற்புதமாக ஐயா பாடினாங்கன்னா இன்றைக்கெலாம் கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பாடுவாங்க. இந்த 2 பேர் சேர்ந்து ஒத்துசைவு மிக அருமையாக பாடியிருக்காங்க. இதில் வந்து நம்ம புள்ளிருக்கு வேலூர் தேவாரம், அப்போ மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை அப்படிங்கிற பாடல், அப்புறம் கங்கையாளை சூடினாள் அப்படிங்கிறது விருத்தம் மாதிரி பாடியிருக்காங்க. இன்று வந்து நம்ம 3 பாடல் பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையருளை பெறலாம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். Oh,
நாதங்க யானே கூடிய குழலி கேங்கையா சூடினார் சூடிய குழலி கேட்டு அங்கே அங்கே ஓடினார் நங்கையா உடலை ஒழிக்கவே உடலை ஒழிக்கவே உடலை ஒழிக்கவே பாடினா சாமவே